ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் அலி அலீவ் ரெஸ்லிங் டோர்னமெண்ட் அப்படின்னு வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பஜ்ரங் புனியா அப்படிங்கிறவர் கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு 65 கேஜியில். ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பஜ்ரங் புனியா அப்படிங்கிறவர். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சமீபத்தில் வந்து சைனாவில் நடந்த ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்லேயும் வந்து இவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி தொடர்ந்து கோல்டு வின் பண்ணுற காரணத்தினால இப்போ புள்ளி வரிசையில் இவர் டாப் லெவலில் இருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் லெவலில். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பஜ்ரங் புனியா அப்படின்னாலே ரெஸ்லர், ஓகேங்களா? ஸோ இந்த பஜ்ரங்கி பைஜான் பார்த்துருக்கீங்களா? பஜ்ரங்கி பைஜான் வந்து சல்மான் கானுடைய படம். ஸோ பஜ்ரங் அப்படின்னும்போது ஹனுமார் அந்த மாதிரியான குறிக்கோளை குறிக்குது. ஸோ பஜ்ரங்னாலே ரெஸ்லிங் போடுறதுக்கு ரொம்ப தகுந்த ஒரு நபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நல்லா பைல்வான் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பஜ்ரங் பைஜான் அந்த படத்தை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பஜ்ரங் புனியா, பஜ்ரங் பைஜான், பிபி பிபி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எஸ் ரஞ்சித். ஸோ ஐஎன்எஸ் ரஞ்சித் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டினுடைய கடற்படை போர்க்கப்பல். ஸோ இந்த ரஞ்சித் அப்படிங்கிறது வந்து கடற்படை போர்க்கப்பல் கப்பல். ஸோ 1983 தான் வந்து நம்ம இந்தியாவுடைய கடற்படையில் வந்து இந்த ஐஎன்எஸ் ரஞ்சித் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூட் ஆகுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டினுடைய ஏவுகணையை வந்து கரெக்டாக திட்டமிட்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் வந்து இந்த ஐஎன்எஸ் ரஞ்சித் போர்க்கப்பல். ஸோ கிட்டத்தட்ட 1983 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியா கடற்படையில் வந்து இது ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த போர்க்கப்பல் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 6ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினம் இருக்கிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த ஐஎன்எஸ் ரஞ்சித் போர்க்கப்பலை வந்து அதை வந்து ரிட்டையர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு கப்பல் 36 வருஷம் நம்ம இந்திய கடற்படைக்காக பணியாற்றியது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்எஸ் ரஞ்சித், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ரஞ்சித் டைரக்டர் இருக்கார்ல, ஸோ ரஞ்சித்துக்கு 36 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரஞ்சித் அப்படிங்கிறவர் அவர் ஒரு போர் கப்பல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்எஸ் ரஞ்சித், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் விருது. ஸோ இந்த ஃப்ரான்ஸ் விருது பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் மிக உயரிய விருது வந்து நம்ம இஸ்ரோவுடைய முன்னாள் சேர்மன் கிரண்குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவர் இருந்த காலகட்டத்தில் இந்தியா ஃப்ரான்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக அதிகமான ஒத்துழைப்பு, ஈடுபாடு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா இருந்துக்கிட்டு இருந்த ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒடிசா. ஸோ இந்த பானி புயல் வந்து ஃபானி தமிழில் பானி, ஸோ பானிபுரி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபானி புயல் வந்து ஒடிசா மாநிலத்தில் தான் வந்து கரையை கடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லேக்ஸ் பீப்புளுக்கு மேலே அங்கேருந்து வந்து வெளியேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இறப்புகள் சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவாகியிருக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் தான் விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, ரொம்ப பேர் கிடையாது. பட் வீடுகள் எல்லாமே நாசமாயிருக்கு. எங்கே கரையை கடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில், ஓகேங்களா? ஸோ பானிபூரி ஒடிசாக்காரங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பஜ்ரங் புனியா. ஸோ பஜ்ரங் பைஜான் அப்படின்னாலே ரெஸ்லர், அவர் தான் இப்போ வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு எல்லா இதுலேயும். அது அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, பஜ்ரங் புனியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் ரஞ்சித். ஸோ ரஞ்சித்துக்கு 36 வயசு ஆகுது, அதனால் வந்து அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு போர்க்கப்பல் ஐஎன்எஸ் ரஞ்சித் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் விருது வந்து இஸ்ரோ ஃபார்மர் முன்னாள் சேர்மன் கிரண்குமார் அப்படிங்கிறவருக்கு ஃப்ரான்ஸ் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. செவாலியர் மிகப்பெரிய விருது அது ஃப்ரான்ஸில். ஸோ அந்த செவாலியர் விருது வந்து நம்ம இந்தியா நாட்டினுடைய இஸ்ரோ முன்னாள் சேர்மன் கிரண்குமாருக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பானி புயல் வந்து ஒடிசாவில் கரையை கடந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த க்வெஷ்சன்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.